வணக்கம், நான் தான் உங்கள் சமீர்ல இருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி ஆறில் இங்கிலாந்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க இறந்து கிடந்திருக்காங்க. 3 வருஷம் முன்னாடியே இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா எலும்பு கூடு மட்டும்தான் கிடச்சிச்சு. அந்த டைமில் அவங்க பார்த்துட்டு இருந்த டிவி அப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. 3 வருஷமாக ஒரு டிவி ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. இது ரொம்ப ராக்கலான விஷயம்னு சொல்லி இங்கிலாந்து பூரா 2006 மற்றும் 2007களில் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்த ஒரு நிகழ்வு. அமானுஷ்ய வல்லுநர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆன்மாவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்து நிமிஷம் நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்துட்ருக்கீங்க. அந்த கண்ணாடியில் பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு உருவம் தோணலாம். 10 நிமிஷத்தில் அந்த உருவம் உங்களுக்கு மட்டும்தான் தோணும். ஏன்னா அது உங்கள் மூளையோட செயல்பாடு. அது உங்கள் மூளை வந்து ஏதாவது செயல்படணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களையே பார்த்துட்ருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அது டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு கற்பனையான ஒரு உருவத்தை உங்களுக்கு அது தரும். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது தன்னால் நீங்கள் எந்திரிக்கிறீங்க எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அப்படின்னா யாரோ ஒரு கனவுல நீங்கள் வந்துட்டு எழும்பிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்காங்க அப்படின்னு கூட அர்த்தமா. மெக்சிகோவில் ஜோன் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இடத்துல வந்து நம்ம கிளாக் வச்சோம் அப்படின்னா கிளாக் ஒர்க் ஆகாது, காம்பஸ் வச்சோம்னு ஒர்க் ஆகாது. அங்கே வச்சோம் ஏன் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஈவன் ரேடியோ சிக்னல்ஸ் கூட அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ரெண்டாயிரத்தி ஆறில் 5 வயசு பொண்ணு பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. உடனே இல்லையே பாட்டி இறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு ஃபோன் வருது, பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க இருக்கிறது அமெரிக்காவில், இவங்க இருக்கிறது இங்கிலாண்டில். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. எண்பது சதவீதம் பேய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் இதை கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வர்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.